கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 22. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். எபிரேயர் 12:1. ஒவ்வொருவரும் பந்தய மைதானத்தில் இடுக்கமான வாசல் வழியாக எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தங்களை தாங்களே சோதித்து பார்ப்பார்களாக. மற்றவர்களை விட தங்களுடைய இருதய பலவீனங்களை, சரீர பலவீனங்களை நன்றாக அறிவார்கள். இந்த ஓட்ட பந்தயத்தில் தாங்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை, பந்தய ஓட்டத்தில் மெய்யாகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்களா என்பதையும், அப்படிப்பட்ட அழைப்பை தெரிந்து கொள்ளப்பட்டு ஓடிக்கொண்டிருப்பதில் பாக்கியம் மகிழ்ச்சியும் அடைகிறார்களா என்பதையும் சிந்திக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட ஓட்டத்திலே முதல் சுற்றை ஓடியிருக்கிறோம் என்ற சந்தோஷம் உண்டாகுமானால் நாம் மகிழ்ந்து அதிக உற்சாகத்துடன் இன்னும் வேகமாக ஓட முயற்சி செய்வோமாக. இரண்டாவது சுற்றை நாம் கடந்திருப்போமானால் நாம் இன்னும் மகிழ்ச்சியோடு தொடர்வோமாக. இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்று அசதியாக இருந்துவிடக்கூடாது. நாம் மூன்றாவது முடித்து விட்டோம் என்று எண்ணுவோமே ஆனால் அப்பொழுது நாம் பரிபூர்ண அன்பிற்கு அடையாளமான நிலையில் விரோதிகளையும் நேசிக்கக்கூடிய நிலைமையில் மிகுந்த சந்தோஷமடைய காரணம் உண்டு. இந்த நிலைமையில் இறுதிவரை இதே விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் வெற்றி நமதே, பரிசும் நமதே. ஆயினும் அப்போஸ்தலர் சொல்லுவது போல, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க எல்லா சோதனைகளையும் சந்தித்த தக்கதாக சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாக நிற்க சொல்லுகிறார். அதனால் நாம் எவ்வித தீமையும் எதிர்த்து நிற்க திறனி உள்ளவர்களோ ஓம், அப்பொழுது எல்லா வெகுமதியும் அளிக்கிறவரும் எல்லாவற்றையும் காண்கிறவருமாயிருக்கிறவர் நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பாயாக என்பார் என்பதே ஆமென்.